கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் அவர்களுடன் தொடர்பில் இருந்தவர்களை கண்டறிந்து தொற்று மேலும் பரவாமல் தடுக்க தீவிர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது இந்தியாவில் இதுவரை ஆயிரத்து முன்னூற்று தொன்னூற்று ஏழு பேருக்கு கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் இவர்களில் ஆயிரத்து இருநூற்று முப்பத்தி எட்டு பேருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது இதுவரை நாடு முழுவதும் முப்பத்தி ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் கேரளாவில் அதிகபட்சம் இருநூற்று முப்பத்து நான்கு பேர் இந்த தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர் மகாராஷ்டிராவில் இருநூற்று பதினாறு பேர் பாதிப்படைந்துள்ளனர் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நூற்றி ஒர் பேரும் தலைநகர் தில்லியில் தொன்னூற்றி ஏழு பேரும் இந்த தொற்று காரணமாக பாதிப்படைந்துள்ளனர் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது பாதிக்கப்பட்டவர்களில் நூற்றி இருபத்தி மூன்று பேர் குணமடைந்து வீடு திரும்பியிருப்பதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது இந்நிலையில் புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய சுகாதாரத்துறை இணைச் செயலாளர் லவ் அகர்வால் கோவிட் தொற்றை முறியடிக்கும் பணிகளை மேற்கொள்வதற்காக அதிகாரம் கொண்ட குழு அமைக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார் நித்தி ஆயோக் உறுப்பினர் வினோத் பால் தலைமையிலான இந்த குழுவில் பிரதமரின் முதன்மை அறிவியல் ஆலோசகர் விஜய் ராகவன் இடம்பெற்றுள்ளாா் இக்குழு கோவிட் தொற்று தடுப்பு நடவடிக்கை தொடர்பான ஆராய்ச்சி மற்றும் அறிவியல் பூர்வ மேம்பாட்டு நடவடிக்கைகளை ஒருங்கிணைந்து மேற்கொள்ளும் என்றும் அவர் தெரிவித்தார் மேலும் இந்த தொற்று பரவுவதை தடுக்கும் நடவடிக்கையாக தொற்று பாதிக்கப்பட்டவர்களுடன் தொடர்பில் இருந்தவர்கள் குறித்த விவரங்களை அரசு மேற்கொண்டு அதன் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தாா்